அன்பார்ந்த ஜெம் டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு யோகாசிரியர் இனிய காலை வணக்கம். நாம் இன்றைக்கி சிறுநீரக கோளாறுகளை சரி செய்யக்கூடிய தேயு முத்திரை மற்றும் திரிசூல் முத்திரை செஞ்சு பார்த்து அது மூலயமா எப்படி நம்மளுடைய சிறுநீரகங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சிறுநீரகங்கள்னு சொல்லக்கூடிய கிட்னிஸ் வந்து பல பேருக்கு பல விஷயங்கள்னால தொந்தரவாகி அது மூலயமா பல வியாதிகள் உருவாகுது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்னி டயாலசிஸ்ன்னு சொல்கிறாங்க, கிட்னியில் ஸ்டோன் இருக்குன்னு சொல்கிறாங்க, கிட்னியில் வந்து யூரின் இது இதுவும் பிரச்சனை வந்து யூரின் போகும்போது யூரிக் ஆசிட்னு சொல்லி நுர நுறையாக போகுதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் தண்ணி இவ்வளோதான் குடிக்கணும்னு சொல்கிறாங்க, தண்ணி இல்லை உங்களுக்கு டயபெட்டிக் இருந்ததுன்னா இந்த மாதிரி யூரின் அடிக்கடி போகும், உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையில் எதுவுமே எல்லாராலையும் இயல்பான இயற்கையான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியறது இல்லை இல்லையா. சாப்பிட்றது ஒழுங்கான நேரம் கிடையாது, தூங்குறது ஒழுங்கான நேரம் கிடையாது. ஏன்னா பல பேருக்கு பார்த்தீங்கன்னா பல சூழ்நிலைகள் வந்து அவங்களுக்கு இயற்கைக்கு ஆப்போசிட்டாகவே இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரொம்ப பேருக்கு ஒரு டிரைவராக இருக்கார், அவர் நைட்டு தான் டிரைவிங் பண்ண முடியும், பகலில் அவருக்கு டிரைவிங்க்கும் அவருக்கும் வேலையே இருக்காது. இப்போது ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து இன்னொரு ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகிறவங்களாக இருக்கட்டும், நீங்கள் ட்ரெயினை எடுத்துக்கோங்க, இல்லை ஃப்ளைட்டாக எடுத்துக்கோங்க, இல்லை காரை எடுத்துக்கோங்க, இல்லை டூ வீலர், எதுவாக இருந்தாலும் பயணம் அப்படின்னாலே நைட்டு தான்னு ஆயிடுச்சு. இப்போது அந்த பயணம் செய்கிறவங்க நல்லா தூங்கிட்டு போவாங்க, ஆனால் அந்த டிரைவருங்கிற அந்த தொழிலில் இருக்கிறவங்க அந்த விஷயத்தை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் என்ன செய்ய முடியும் யோசிச்சு. இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன ஆகிடும்னா அவங்க சரியான நேரத்துக்கு தூங்க முடியாது, பகலில் தூங்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் பகலில் முக்கியமான விஷயங்களுக்கு பகலில் எப்போவுமே வாழ்க்கை வந்து அவங்களுக்கு அமைதியாக இருக்காது, பகலில் வந்து சத்தங்கள்லாம் கேட்டுகிட்டே இருக்குது, எப்படி தூங்க முடியும் அவங்களால இல்லையா. இப்போது நமக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் ஃபோன் பண்ணுறது எல்லாமே பகலில் தான் பண்ணுவாங்க, யாருமே நைட்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போது அவங்களுக்கு அவங்களாம் எப்படி தூங்குவாங்க? இப்படி பல இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் நைட் ஷிஃப்ட்டுங்கிற பேரில் நைட்டு விடிய விடிய மற்ற நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிற சூழ்நிலை இருக்கிறவங்கெல்லாம் நைட்டு விடிய விடிய முழிச்சு வேலை பார்ப்பாங்க. அந்த பெண்களாக இருக்கட்டும் அந்த ஆண்களாக இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் அப்புறம் கிட்னி கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆக தான் செய்யும். இந்த மாதிரி சிறுநீரகங்கள் சரியான முறையில் வேலை செய்யும். ஏன்னா நைட்டு ஏன் முழிக்கிறதுனால எப்படி சார் கிட்னி டிஸ்டர்ப் ஆகும், அது சம்மந்தமான நோய் எப்படி வரும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மனிதனுடைய உடலில் ஒவ்வொரு உறுப்பு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதில் நைட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த குளிர்ச்சி, உடம்புக்கு குளிர்ச்சின்னு ஒரு விஷயம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை வச்சு தான் உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பும் வேலை செய்யும். அப்போது சூரியன் உதித்து மனித உடலில் வேலை செய்யக்கூடிய உறுப்புகள், சூரியன் மறைஞ்சு குளிர்ச்சின்னு கிடைக்க ஆரம்பித்த பிறகு பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய குளிர்ச்சி அந்த தன்மை கிடைக்க கிடைக்க மனித உடலில் நடக்கக்கூடிய உடல் உறுப்புகள் வேலை செய்கிறது எல்லாமே மாறும். அப்போது நைட்டு தூங்க ஒருத்தர் போகிறாருன்னா உதாரணத்துக்கு 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 3 வெப்பமூட்டிகள் ட்ரிபிள் வார்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுப்பு வேலை செய்யுது. அதே மாதிரி 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த மனித உடலில் லிவர்னு சொல்லக்கூடிய கல்லீரல் வேலை செய்யுது. 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் பித்தப்பையாக இருக்கட்டும், கிட்னிஸாக இருக்கட்டும், சிறுநீரகங்கள் இவங்க எல்லாருமே லிவர் வந்து உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் பிரித்தெடுத்து வெளியே தள்ளுறதுக்கு உதவி பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. தேவையுள்ளது தேவையில்லாதெல்லாம் பிரிக்கிற வேலையை செய்யும். அது அதனுடைய வேலையை முடித்த பிறகு அடுத்து பித்தப்பைக்கு வந்து பித்தப்பையிலேருந்து தேவையில்லாத நீர்லாம் வெளியே போகணும், தேவையில்லாதெல்லாம் மலமாக வெளியே போகணும்னு பிரிக்கிற வேலை நடக்கும். அதை முடிஞ்சு அதுக்கு பிறகு சிறுநீரகங்கள் சிறுநீரை இயல்பாக பிரிக்கிற வேலையை செய்யும். மனித உடல் அசையாமல் இருந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது தான் இந்த ப்ராசஸ்லாம் நடக்குது. ஒரு மனித உடம்புல தங்க வேண்டியது யார், தேவையில்லாது யாருன்னு நடக்கிற எல்லா விஷயமும் அந்த உடம்பு குளிர்ச்சி தன்மைக்கு போன பிறகு தான் நடக்கவே ஆரம்பிக்குது, தூங்குற கண்டிஷனுக்கு போன பிறகு தான் நடக்குது. இப்போ இவங்க இப்படி இப்படி முழிச்சிருந்தாங்கன்னா இந்த உறுப்புகளாக எப்படி வேலை செய்யும்? அதனால தான் சிறுநீரக கோளாறுகள் அதிகமாகுது. இப்போ இருக்கக்கூடிய பல ஆண்களுக்கு பெண்களுக்கு சிறுநீரகத்தில் பிரச்சனை வர்றதுக்கு அடிப்படையான காரணமே இதுதான். இப்போ ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு, குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லை வேலையில் ஏதாவது ஒரு ப்ரெஷர் அப்படின்னா உடனே நைட்டு தூங்க மாட்டாங்க. உடனே என்ன ஆகிடுது, ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுடைய இந்த லிவர் சம்மந்தமாக இல்லைன்னா இந்த கிட்னி சம்மந்தமாகலாம் பிரச்சனைகள் வந்துடுது. இப்படி தான் ஒருத்தருக்கு வியாதி ஆரம்பிக்கும். முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும், நாளடைவில் அப்படியே வாழ்ந்து பழகிட்டாங்க,
இப்போது தூக்கம் வரலன்னு சொல்லி உடனே என்ன பண்ணுவாங்க, தூக்கத்துக்கு டாக்டர்கிட்ட போகும்போது எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குன்னு அவர் சிம்டம்லாம் என்னென்னு கேட்பாரு. கேட்டுட்டு என்ன பண்ணுவார், தூங்குறதுக்கு மருந்து மாத்திரை கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் அதுதான் கொடுத்தாகணும். வரக்கூடிய அந்த பிரச்சனை இருக்குதுன்னு வர்றாங்கன்னா மருத்துவத்தில் அதுதான் வழி, வேற வழியே இல்லை. டாக்டர் பேசி அவங்கள கவுன்சிலிங் கொடுக்கலாம், ஆனால் அந்த அவங்களுக்கு வரக்கூடிய அந்த பேஷண்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுனா அவங்களால திருப்தி அடைய முடியாது. அப்போ அவர் வேறு வழி இல்லாமல் மருந்து மாத்திரை கொடுக்குறாருன்னா மருந்து மாத்திரை எடுத்து ஒவ்வொரு நாளும் பழகிறவங்களுக்கு என்ன ஆகும், அது மூலியமாக சில தொந்தரவுகள் வரும். ஏன்னா முழுக்க முழுக்க அதில் சரி செய்ய முடியாது. உடம்பால் வந்து குழந்தையிலேருந்தே மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு அந்த உடம்பு வளரலை. இயல்பாக குக் பண்ணுறது, சாப்பிட்றது, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இப்படியே சாப்பிட்டு மாமிசம் எதுவாக வேணா இருக்கலாம், சாப்பிட்டே வளர்ந்த உடம்புக்கும் மருந்து மாத்திரையே சாப்பிட்ற உடம்புக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. அப்போ என்ன ஆகும்னா இந்த உறுப்புகள்லாம் டிஸ்டர்ப் ஆகும், அதனால தான் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்னால இவங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகிடுறாங்க. ஸோ தயவுசெய்து இந்த ரெண்டு முத்திரைகளை செய்யுங்க. இந்த ரெண்டு முத்திரைகளை செஞ்சு ஆரோக்கியமாக இருங்க. சிறுநீரக கோளாறு எதுவாக இருந்தாலும் ஒரு செட்டன் ஸ்டேஜுக்கு மேலே சூப்பராகவே சரியாயிடும். இப்போ இந்த சிறுநீரகத்தில் பிரச்சனை வந்துச்சுனாலே ஒழுங்காக யூரின் போகாதுங்க. யூரின் போகும்போது கடுகடுன் இருக்கும், எரியும், அது மட்டும் இல்லாமல் அந்த நுர நுறையாக போகும், பார்த்து பயப்படுவாங்க. சில பேருக்கு பிளட்டெல்லாம் போகும், ரொம்ப வருத்தப்படுவாங்க. சில பேருக்கு யூரின் பேசேஜில் பிரச்சனை வந்துருச்சுன்னா வீக்கம் வந்துடும், அதிவீக்கம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குங்க. சரியா, இப்போ இந்த முத்திரைகள் என்னென்னு பார்த்துடலாம். முதல்ல செய்யக்கூடிய முத்திரை வந்து தேயும் முத்திரைன்னு பேர். இரண்டாவது முத்திரை வந்து என்னென்னா திரிசூல் முத்திரைன்னு பேர். இந்த தேய் முத்திரை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சாதாரணமாக உங்களுடைய கட்டவரல் இருக்கு இல்லையா, அதை உள்ளே கொண்டு போயிட்டு உங்களுடைய கட்டவரலினுடைய நுனி வந்து என்ன பண்ணணும்னா உங்களுடைய இந்த கடைசி சுண்டு விரல் இருக்குல்ல, அதனுடைய கடைசியில் அடிப்பகுதியில் போய் விட்டு டச் பண்ணணும், அவ்வளோதான். அந்தந்த விரல்களை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி அந்தந்த விரல்கள் வந்து அதனோட ரேகளை தொடர மாதிரி வச்சுட்டு இந்த கட்டவரலினுடைய அடிப்பகுதி என்ன பண்ணணும், இந்த சுண்டு விரலினுடைய அடிப்பகுதியில் போய் டச் பண்ணணும், அவ்வளோதான். இந்த கட்டவரல் நேரம் நீட்டின உடனே அது நேரம் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா இந்த சுண்டு விரலுக்கு பக்கத்தில் தான் போகும். கரெக்டாக அந்த அடிப்பகுதியில் வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு அந்தந்த விரல்களை அதோட சேர்த்து கரெக்டாக உங்களுடைய ஜெனிட்டல் ஆர்கான் இந்த இனப்பெருக்க உறுப்பு இருக்கு இல்லையா அது பக்கத்தில் போய் வச்சுட்டு அப்படியே அமைதியாக 10 நிமிஷத்துலேருந்து ஆரம்பித்து 45 நிமிடங்கள் வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கலாம். காலையில் பண்ணலாம். நீங்கள் இல்லை எனக்கு ஒரே நேரத்தில் வைக்க முடியலப்பா கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 10-10 நிமிஷமாக பிரித்து பிரித்து கூட பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடினா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணுங்கள், சாப்பிட்டு முடிச்சுன்னா அரை மணி நேரத்துக்கு பின்னாடி பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக காலையில் எழுந்திரிச்சு வாயெல்லாம் அலம்பிட்டு நீங்கள் பொதுவாக வெறும் வயிற்றில் எழுந்திரிச்ச உடனே காலையில் ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணிங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும். ரொம்ப பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கில் நடக்கக்கூடிய அந்த சூரியன் உதயமாகக்கூடிய அந்த நேரங்களுக்கு முன்னாடி பண்ணால் பயங்கர எஃபெக்ட் உண்டு. இல்லை எனக்கு அதெல்லாம் முடியாதுப்பா, நான் ரொம்ப லேட்டாக தான் எழுந்திருப்பேன், இல்லை பகலில் தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கீங்கன்னா பகலில் நான் சொன்னது போல் நின்றுக்கிட்டு செய்யக்கூடாது, நடந்துக்கிட்டு செய்யக்கூடாது. இந்த மாதிரி உட்காந்து இல்லைனா சேரில் உட்காந்து இல்லை பெட்டில் உட்காந்து கூட நீங்கள் தைரியமாக பண்ணலாம். செஞ்சுக்கிட்டே வாங்க. செய்யும்போது உங்கள் முழு கவனமும் கண்களை மூடி இருந்தால் ரொம்ப நல்லது. ஏதாவது டிவி பார்க்குறது, ஃபோன் பார்க்குறது, படம் பார்க்குறது அந்த மாதிரி நீங்கள் கண்களை திறந்து பண்ணிங்கன்னா முன்னேற்றம் ரொம்ப குறைவாக தான் தெரியும், ரிசல்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாக தெரியாது. ஓகே, இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திரிசூல் முத்திரைன்னு பேர். இந்த சுண்டு விரல் இருக்கு இல்லையா, அதை நல்லா மடிச்சுட்டு அதனுடைய மேல் பகுதியில் உங்களுடைய கட்ட விரல் ரேகையை வச்சு நல்லா அழுத்திடணும், அவ்வளோதான். உள்ளங்கை வானத்தை பார்க்குற மாதிரி வச்சுட்டு அப்படியே அமைதியாக 10 நிமிடங்கள்னு ஆரம்பித்து உங்களுக்கு எவ்வளோ நேரம், 40 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் நிதானமாக சந்தோஷமாக வச்சுருக்கலாம். இது பண்ண பண்ண என்ன ஆகுனா இந்த விரலை நீங்கள் மடித்த உடனே சுண்டு விரல் வந்து இயல்பாகவே நீர் சம்மந்தப்பட்ட பஞ்சபூதம் சம்மந்தமானது. இந்த விரல் மடங்கி இந்த கட்ட விரல் இந்த சுண்டு விரல் மேலே அழுத்தின உடனே நீர் அப்படிங்கிறது கட்டுப்பட ஆரம்பிச்சிடும். உங்கள் உடம்புல வந்து தேவையில்லாமல் அதிகமாக இருக்குன்னா அது வெளியே சிறுநீர் வந்து நல்லா சீராக வெளியே போகிறதுக்கு இந்த முத்திரையை ரொம்ப உதவியாக இருக்கும். அப்போது கிட்னி வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும், உங்களுடைய சிறுநீரகம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கிறது நல்லாவே தெரியும். ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து யூரின் போகும்போதெல்லாம் பயங்கர ஸ்மெல் வரும். ஏன்னா அந்த முத்திரைகள் ரெண்டையும் நீங்கள் செய்ய செய்ய உங்களுடைய சிறுநீரகம் நல்லா வேலை செய்ய பல நாள் கழிவு உள்ளே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வெளியேறதுனால ஒரு 1 வாரம், 10 நாள், சில பேருக்கு 1 மாதம் வரை கூட
அந்த ரொம்ப கால் கனமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குலாம் சிறுநீர் போகும்போது பயங்கர ஸ்மெல் வரும். அதனால் பார்த்து பயப்பட வேண்டாம், இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. முதல்ல பார்த்த தேயும் முத்திரை, இரண்டாவது பார்த்த திரிசூல் முத்திரையை செய்யுங்க, சந்தோஷமாக நிம்மதியாக இருங்க. இதுபோல் நல்ல பல ஆசன பயிற்சிகள் நமக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்குது. மீண்டும் இதே போல் நல்ல ஆசன பயிற்சியோடு நாளை சந்திப்போம்.